108 வைணவ திருத்தலங்களுள் 43 திருக்கச்சி அத்தகிரி அத்தியூர் காஞ்சிபுரம் தியாக மண்டபம். மூலவர் வரதராஜன், பேரருளாளன் தேவாதிராஜன் தேவப்பெருமாள் என்ற திருக்கோலம். மேற்கே திருமுக மண்டலம். தாயார் பெருந்தேவி தாயார். தனி கோவில் மகாதேவி. தீர்த்தம் வேகவதி அனந்தசர சேஷ வராக புருவம் பத்ம அக்னி குசல முதலிய பல தீர்த்தங்கள். விமானம் புண்ணியக்கோடி விமானம். பிரதக்ஷம் பிரகு நாரதர் ஆதிசேஷன் பிரம்மா கஜேந்திரன். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். காஞ்சிபுரத்தில் மட்டும் 14 திவ்ய தேசங்கள் உள்ளன. அதில் திருக்கச்சி தலம் காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் உள்ளது. இத்தலம் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. இங்கு எழுந்தருளியுள்ள பெருமாள் அத்தியூரான் என வழங்கப்படுகிறார். அத்திகிரி அத்தியூர் வாரணகிரி பெருமாள் கோவில் சத்தியவிரத சேஸ்திரம் என்ற பெயர்களிலும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. மூலவர் வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் மேற்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இங்குள்ள பெருமாளுக்கு பெருளாளன் என்றும் தேவாதிராஜன் என்றும் தேவப்பெருமாள் என்றும் பெயர்கள் உண்டு. வைணவத்தை இவ்வகையத்தே நிலைநிறுத்திய இராமானுஜரின் ஆராதனை பெருமாள் இவர். தாயார் பெயர் பெருந்தேவி தாயார் என்பதாகும். அத்தகிரி என்னும் சிறு குன்றின் மீது பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். ஐராவதமே மலை உருவில் இப்படி பெருமாளை தாங்கி நிற்கிறது. பிரம்மாவிற்கு வரம் தந்ததால் வரதராஜன் என்ற பெயர் பெற்று திகழ்கிறார். திருக்கச்சி கோவில் 20 ஏக்கர் நிலப்பரப்பளவில் கிழக்கு மேற்காக 50 அடி நீளமும் வடக்கு தெற்காக 1675 அடி அகலமும் மிக உயரமான சுற்றுச்சுவரும் 180 அடி உயரமுள்ள 9 நிலை இராஜகோபுரமும் மேற்கே 160 அடி உயரம் கொண்ட 7 நிலை கோபுரமும் 5 பிரகாரங்களையும் கொண்டது. கருவறை 40 அடி உயரத்தில் 2 அடுக்காக 43 படிகள் கொண்டுள்ளது. பிரம்மதேவன் இங்கிருந்து யாகம் செய்தான். எம் பெருமனும் பிரம்மதேவனுக்கு புண்ணியக்கோடி விமானத்தில் வந்து காட்சி தந்தார். பிருகு முனிவர் நாரதர் ஆதிசேஷன் இந்திரன் சரஸ்வதி தேவி ஆகியோர் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு காட்சி கண்டனர் என்பது முக்கியத்துவம் கொண்டது. கிருதயுகத்தில் பிரம்மனும் திரேதாயுகத்தில் கஜேந்திரனும் துவாபர யுகத்தில் பிரகஸ்பதியும் கலியுகத்தில் ஆதிசேஷனும் பூஜித்த தலம். இந்த கோவிலில் உள்ள தங்கப்பள்ளியை வணங்கினால் வியாதி விலகும் என்பது ஐதீகம். இங்குள்ள அனந்தரஸ்தீர்த்த குளத்தில் மூழ்கியிருக்கும் அத்திவரதர் சிலையை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே எடுத்து பூஜை செய்கிறார்கள். சித்திரை மாதத்தில் 15 நாட்களுக்கு சூரிய கதிர்கள் மூலவரின் முகத்தில் படும். இங்குள்ள சக்கரத்தாழ்வார் 7 அடி உயரத்தில் காட்சி தருகிறார். ஸ்ரீ உடையவருக்காக கண்களை இழந்த கூடரத்தாழ்வாருக்கு எம்பெருமாள் கண்களை மீண்டும் கொடுத்த தலம் இதுவே. ஆதிசேஷன் இங்கே வந்து ஆண்டுக்கு 2 முறை வைகாசி விசாகம் ஆடி மாத வளர்ப்பறை தசமி இங்கு வந்து வழிபடுவதாக ஐதீகம். இங்கு நடக்கும் கருட சேவை உலக புகழ் பெற்றது. 9 ஆழ்வார்கள் இந்த கோவிலை பாசுரம் செய்திருக்கிறார்கள். சோகங்கள் தொடர்கதையாகி துரத்தினாலும் புத்திர சோகத்தால் பாதிக்கப்பட்டாலும் மரண பயணம் ஏற்பட்டு மரணம் நெருங்குவதாக இருந்தாலும் நண்பர்களால் எதிரிகளால் கூட பிறந்தவர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் அடுத்த நிமிடமே இந்த எம்பெருமாளை சரணடைந்து விட்டால் போதும், பகவான் உங்களது அத்தனை இன்னல்களையும் பொடி பொடியாக்கிவிடார்.